இன்று நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாமரத்தை தாக்குகின்ற தண்டு புழுவை பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி அப்படின்னா இதனுடைய தாக்கத்தில் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மரம் வந்து திடீர்னு ஒரு மேலேருந்து கிளையெல்லாம் காஞ்சிட்டு வரும்போது தான் ஒரு கேன்சர் வந்த மாதிரி திடீர்னு எப்போது பட்டு போகும் மரம் அப்போது நம்ம இந்த தண்டு புழு எப்படி தாக்குது அப்படின்னா பட்டை இடுக்குகள் மற்ற இதுகளில் வந்து இந்த தண்டு புழுவோட மு முட்டைகள் வந்து பொறிக்கப்படும் அந்த முட்டைகள் இருந்து வரக்கூடிய அந்த புழுக்கள் வந்து என்ன ஆகும்னா மண் தண்டு பகுதியை உள்ள வந்து சிறுக சிறுகை வந்து சாப்பிட்டு அப்படியே அப்படியே ஒரு குறிப்பிட்ட லைனில் தான் போகும் சொல்ல முடியாது ஜிக்ஸாக எப்படினாலும் எங்கே வேணாலும் போயிட்டு உள்ள தண்டின் உள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருந்து தண்ணி தண்ணி மற்றும் சத்துக்கள்லாம் மரத்தின் மேல் பகுதிக்கு போகிறது வந்து அரஸ்ட் ஆகும் அதாவது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படுறதுனால ஒரு கா ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா மரத்துக்கு நுனி பகுதியெல்லாம் கிளைகள்லாம் காய ஆரம்பிச்சு அப்படியே சிறு சிறுக வந்து அனைத்து மரப்பகுதிகளுமே காய ஆரம்பிச்சு இப்போ இந்த மாதிரி தண்டு புழு தாக்குதல் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்தில் நம்மளை கண்டு கண்டுபிடிக்க முடியாட்டாலும் ஒரு சில கிளைகள் வந்து ஃபஸ்ட்டு பட ஆரம்பிக்கும் சின்ன கிளை கிளைகள் அடுத்து ஒரு பெரிய கிளைகள் இந்த மாதிரி வந்து பட ஆரம்பிக்கும் போது அதை வந்து நம்ம கண்டு கண்டுபிடிச்சி அந்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கு உண்டான ப பாதுகாப்பு முறைகளை செஞ்சிட்டோம்னா அந்த மரம் முழுசும் பட்டு போகாமல் நம்ம காப்பாற்றிடலாம் அப்போ இந்த மரங்களில் இப்போ பொதுவாக வந்து பெரிய மரங்கள் தான் வந்து இந்த தண்டுப்புழு தாக்குதலில் பாதிக்கப்படும் அப்போ பெரிய மரங்களுடைய தண்டு பகுதியில் தார் ரோடு தார் ஒரு பங்கு கெரோசின் மண்ணெண்ணெய் வந்து ரெண்டு பங்கு மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தண்டின் மேல் பகுதியில் நல்லா பேஸ்ட் அடிச்சு விட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய வண்டுகள் வந்து அது முட்டையை வந்து தண்டில் வந்து இடுறது வந்து நம்ம குறைக்கலாம் ரெண்டாவது வந்து உள்ள தோரம் போட்டு போ போட்டிருக்கோம் தோரம் போட்டு அந்த சக்கையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெளியில் தள்ளுற மாதிரி தள்ளும் ஸோ அந்த மாதிரி தண்டு பகுதி தோரம் விழுந்த பகுதிகளுக்குள்ள செல்ஃபாக ஸ்டேபிளட் மாதிரி மாத்திரைகள்லாம் கிடைக்குது இப்போ அதை வந்து உள்ளே குடி போட்டு விட்டு வெளியில் சிமெண்ட்டோ அல்லது களிமண் வச்சு நல்லா பூசி விட்டோம் அப்படின்னா உள்ளே ஆவி மாதிரி ஏற்பட்டு அந்த பூச்சிகள்லாம் வந்து இறந்துடும் ரெண்டாவது வந்து அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மரங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெம் பேடிங்னு சொல்லிட்டு பேடிங்னால் ஒரு லைட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கில லைட்டாக அறுத்துட்டு அதில் காட்டனை நம்ம நல்லா டைட்டாக அமைக்கி விட்டு ஒன் ஈஸ்ட்டு டூ ரேசியல் அதாவது பத்து மில்லி ம மருந்தில் இருபது மில்லி தண்ணி பத்து மில்லி மருந்தில் இருபது மில்லி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம சிரிஞ்சில் எடுத்துகிட்டு அந்த காட்டன் நினச்சிட்டு நினச்சிட்டு அதுக்கு காட்டன் வந்து காஞ்சிராத அளவுக்கு களிமண் பூசிடலாம் அப்போ அந்த மருந்துகள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மருந்துகள் வந்து உரியப்படும் தண்டில் உரியப்பட்டு த பல இடத்துலையும் இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் வந்து சே இறந்துடும் இப்படி வந்து நம்ம இந்த மாமரத்தை தாக்குகின்ற பூச்சிகளை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் புழு வந்து த தாக்குதலை குறைக்கிறதுக்கு மூன்றாவது முறையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் பேடிங் மெத்தட் அதாவது எப்படின்னா தண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் அதாவது வந்து இல்லை சாய்வில் அறுத்துக்கிட்டு ஒரு ஒரு இன்ச்சு ஆழம் இருக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு அந்த ஒரு இன்ச்சு ஆழத்துக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காட்டன் காட்டன் அதாவது பஞ்சை வந்து நம்ம நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அந்த காட்டன் வந்து நனைகிற அளவுக்கு குளோர் இமடாகுளோர்பரைடு அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டு ஒரு பங்கு மருந்து எடுத்துக்கிறோம்னா தண்ணி ரெண்டு பங்கு ஒரு டப்பாவில் கலந்துக்கிட்டு சிரிஞ்சு நம்ம இங்கு ஃபில்லர் அல்லது சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டு அதை உறிஞ்சி அந்த காட்டன் மேலே நனைகிற மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த நனைக்கப்பட்ட காட்டன் ஆவியாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணால் அதை மேலே வந்து சிமெண்ட்டோ அல்லது களிமண் வச்சு பூசிடணும் இப்போ இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து தண்ணி வந்து உள்பகுதியில் நல்லா உறிஞ்சப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கு சென்று பூச்சிகள் வந்து எங்கே இருந்தாலும் அதை நம்ம வந்து அழித்து கொன்றோம் அதனால் மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான பதிவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்